வளமாய் விடிந்த வெள்ளிக்காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. காரணம் இன்றி கவலைப்படாதே, காரணம் இருந்தாலும் கண்ணீர் விடாதே. எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். இந்த நம்பிக்கையை நித்தம் நித்தம் உங்களுக்கு அளித்து உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்யசீலன் குருக்கள் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4596-9565. வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. சார், இப்போ இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன், கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் கூட இருந்த இடம் தெரியாமல் காணல் நீர் மாதிரி கரைஞ்சு போச்சு சார். என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிச்சாக்க கடன் அப்படிங்கிற மூன்று எழுத்து சொல் தான் சார். இந்த கடன் எல்லா இடத்துலையும் எல்லா நபர்களையும் அப்படியே ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு சார். இதில் இருந்து நாங்கள் விடுபடணும். இதுக்கு உங்க ஸ்டைலில் ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார். நிச்சயமாமா, இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது. உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியன் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவதுமா, ஒரு தனி மனித வாழ்க்கையில சுய தொழில் வேறு, வியாபாரம் வேறு. நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த சுய தொழிலும் வியாபாரமும் ஒரு மனிதனுக்கு சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் கட்டாயமாக கேதுவினுடைய தொடர்பு இருக்கக்கூடாது. அதாவது ஆறாம் இடம் என்பது கேதுவினுடைய ஆக்கிரமிப்பினால என்ன செய்யக்கூடாதுன்னா நிரப்பப்படக்கூடாது. அதே போல ஒரு தனி மனிதன் வியாபாரத்திலும் சுய தொழிலும் வெற்றி பெறுகிறார் அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல வியாபார காரகனாக இருக்கக்கூடிய புத பகவானுடைய வலிமை நன்றாக இருக்க வேண்டும். ஏன்னா புதன் என்றால் புத்தி, புதன் என்றால் கம்யூனிகேட். அதாவது வாழ்க்கையில மற்ற நபர்களோடு ஒரு தனி மனிதன் எவ்வாறு இணக்கமாக செல்கிறார், அவருடைய வார்த்தையினுடைய மொழி எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் நமக்கு சொல்வது இந்த புத பகவான் தான். ஒருவருக்கு புத பகவான் சிறப்பான நிலையில் இருந்துவிட்டால் அவர் வந்து கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிறவி நோயை கூட அவரால் வெற்றி கொள்ள முடியும் என்பதுதான் அடிப்படையான ஒரு உண்மை. அப்ப இந்த இடத்துல வந்து ஆறாம் இடம் என்பது வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசி. இந்த கன்னியா ராசியில பாத்தீங்கன்னா புத பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் உச்சம் பெறுகிறார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், புத பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு தான் நின்று கொண்டிருக்கக்கூடிய பெருமாளுடைய திருக்கோளம். அதனால்தான் இன்றைக்கும் நமக்கு திருப்பதியில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மக்களை காட்டிலும் நிறைய தொழிலதிபர்கள் அதிகம் வரக்கூடிய இடமாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு வியாபார வெற்றிகளை வழங்கி அவர்களுடைய கடனை எல்லாம் திருப்பதி ஏழுமலையான் என்ன பண்றார்னா நிவர்த்தி செய்கிறார். அதனுடைய மறைமுக சூட்சமம் பிறவி வாயிலாக இருக்கக்கூடிய அந்த புதன் கெட்டிருந்தாலும் திருப்பதி ஏழுமலையானை வழிபடும் பொழுது அவர்கள் வளமை பெறுகிறார்கள். சரி, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல கட்டாயமா அடிநிலையில இருக்கக்கூடிய ஒரு தேநீர் கடை வைத்திருப்பவர் முதற்கொண்டு தேங்காய் தோட்டம் வைத்திருப்பவர் வரையும் இன்னைக்கு பிரச்சனை ஆகிவிட்டது. நிச்சயமா இவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு ஒரு பரிகாரம், அதுவும் அனுபவ பரிகாரமாக அது இருக்கணும். என்னுடைய வாழ்வியல்ல வாஸ்து அனுபவத்துல பல தொழிலதிபர்களை பார்த்து சொன்ன எளிமையான பரிகாரம் வெற்றி அடைந்த பரிகாரமும் கூட. சோ இப்ப நம்ம இதுக்கு என்ன நமக்கு தேவைப்படுகிறது அப்படின்னா நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவுருவ படம் நமக்கு தேவை. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் நல்லா முளைக்கட்டி வளரக்கூடிய பச்சை பயிறு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல முளைக்கட்டி வளரக்கூடிய மொச்சை பயிரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பச்சை பயிர், மொச்சை பயிர் இரண்டையும் தனித்தனியே எடுத்துக்கொள்ள வேண்டும். பச்சை பயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை பட்டு துணியும், அதே போல மொச்சை பயிருக்கு பாத்தீங்கன்னா வெள்ளைப்பட்டு துணியும் தனித்தனியே எடுத்துக்கொள்வது நன்று. அதே போல நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், சௌந்தரிய லகரியினுடைய 32வது ஸ்லோகத்தில் உள்ள எந்திரம் கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா தாராளமா கிடைக்கும். ஒரு சிலதுல சன்ஸ்கிரிட்ல இருக்கும், அதுல என்ன இருக்கும்ன்றத சொல்லிடுறேன். இரண்டு பக்கமும் ஓம்னு இருக்கும், தமிழ்ல எம் அப்படின்னு எழுதணும். யா இம் எம் அப்படின்னு எழுதணும். சன்ஸ்கிரிட்ல எழுத தெரியலன்னா தமிழ்ல கூட அதை நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம தேவையான பொருளை எல்லாமே நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து வீடாக இருந்தா வீட்டில் பயன்படுத்திக்கலாம். பொதுவாக யார் எங்க நம்ம வியாபாரம் செய்யறோம், எங்க தொழில் நடத்துறோமோ அந்த இடத்துல இந்த பரிகாரம் செய்யறது மிக நல்லதுமா. அதாவது இப்ப நம்ம வியாபார ஸ்தலத்துல கரெக்டா புதன்கிழமையில புதன் ஹோரையில நம்ம பெருமாள் படத்தை வடக்கு நோக்கி மாட்டிடணும். பெருமாள் படத்திற்கு கீழேயோ அல்லது மேலேயோ இந்த சௌந்தரிய லகரியினுடைய எந்திரத்தை மஞ்சளால நம்ம என்ன பண்ணணும்னா வரைஞ்சுக்கணும். மஞ்சளை வந்து தண்ணீர் கலந்து குழப்பி அதுக்கப்புறம் வரைஞ்சுடுறது நல்லது.
அவருக்கு முன்னால நம்ம என்ன பண்ணணும்னா பச்சை பட்டு துணியில் பச்சை பயிரையும் வெள்ளை பட்டு துணியில மொச்சை பயிரையும் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நெய்வேத்தியமாக நம்ம என்ன பண்ணணும்னா அதாவது பால் பாயசம் அல்லது வந்து சர்க்கரை பொங்கல் கட்டாயமாக அதுல வந்து ஒரு திணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கற்பூரம் கலந்திருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பச்சை கற்பூரம் புதனுடைய ஆதிக்கம். இப்போ இந்த இடத்துல நமக்கு தெரிந்த பெருமாள் நாமங்கள் ஸ்ரீனிவாசா கோவிந்தா இருக்கு, இல்ல விஷ்ணு சகசர நாமம் படிக்க தெரியுதா படிக்கலாம், அல்லது பெருமாளுடைய பூச்சிகள் இருக்கிறதா படிக்கலாம். இது வந்து நம்ம அர்ச்சிக்கக்கூடியது துளசியை பயன்படுத்தணும். துளசியை பயன்படுத்தி 108 நாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு நாம வச்சிருக்கக்கூடிய அந்த இனிப்பு பச்சை கற்பூரம் கலந்த இனிப்பு பதார்த்தத்தை பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டோம். அதற்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த துணியில நம்ம அது வச்சிருக்கோம் இல்லையா, அதாவது பச்சை பட்டு துணியில பச்சை பயிர் வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து பச்சை நூலாலையும் அதே போல வந்து வெள்ளை துணியில வச்சிருக்க மொச்சை பயிரை வெள்ளை நூலாலையும் கட்டிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வியாபார ஸ்தலத்துல எந்த இடத்துல பண பரிவர்த்தனை நடக்குதோ அந்த அவசியம். அதற்கு பிறகு அடுத்த நாள் வியாழக்கிழமை வருது இல்லையா, வியாழக்கிழமையில குரு ஹோரையில நம்ம பொதுவா கிராமப்புறங்கள்ல முளைப்பாரி விடக்கூடிய பழக்கங்கள் இருக்கு. அந்த முளைப்பாரி விடுவது போல அந்த பச்சை பயிரையும் மொச்சை பயிரையும் நம்ம என்ன பண்ணணும் எடுத்து மண்ணுல போட்டாலும் சரி, அல்லது வந்து வீட்டுல அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க ஒரு பக்கெட்ல மண் நிரப்பி அதை வச்சு வளர வைக்கணும். கிட்டத்தட்ட எப்படி வளர வைக்கணும், அடுத்த வார வெள்ளிக்கிழமைக்குள்ள அது நல்லாவே வளர்ந்துடும். அந்த வளர்ந்த அந்த பச்சை பயிரும் முளை கட்டிய மொச்சை பயிருடைய அந்த வளர்ச்சியினுடைய அமைப்பை நம்ம என்ன பண்ணணும்னா பிடுங்கி வெள்ளிக்கிழமை சுக்கரகுறையில கோவுக்கு கொடுக்கணும். புரியுதுங்களா? சோ அப்ப இந்த இடத்துல புதன்கிழமையில புதன் கோரையில பெருமாளுக்கு நம்ம வழிபடுறதுனால புதனுடைய காரக கதிர்வீச்சுகள் தனியே பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு தனி மனிதன் ஜாதகத்தில் புதன் கெட்டிருந்து வியாபாரத்தில் வீழ்ந்தாலும் அவன் வெற்றி அடைகிறான். அதற்கு அடுத்தபடியா அந்த வளர்ந்த அந்த மொச்சை பயிர் வந்து நமக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா கோ என்ற சுக்கரனுடைய காரகத்துக்கு சுக்கர கோரையில கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல உச்ச புதன் உச்ச சுக்கரன் என்ற இரு இணைவு ஏற்படுகிறது. இதை தொடர்ந்து ஒரு 4 வாரங்கள் ஒரு தனி மனிதன் செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கடனையும் நிச்சயமாக 4 வாரத்தில் கட்டாயமா 4 வாரம் பண்ணணும். 5வது வாரம் அவருக்கு வரவேண்டிய பணமும் அதே சமயத்தில் வியாபார வெற்றியையும் அவர் நிச்சயம் அடைகிறார் என்பது இங்க வந்து அர்த்தமாக இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டுணர்ந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியடைந்த பரிகாரம். நம்பிக்கையோடு நலமாக யார் செய்கிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெறுகிறார். இதுதான் உண்மைமா? அற்புதம் சார். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினை எல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயின ஆயின செய்யும் நலன் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுறோங்க ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நாங்க 2015 வீடு கட்டணும் ஐயா. சரிங்கம்மா. ஆனா அதுல இருந்து எங்களால லோன் போட்டோம், லோன்ல இருந்து மீண்டு வர முடியல. சரிங்கம்மா. கடன்ல இருந்து மீண்டு வர முடியல. கூட எனக்கு வந்து உடம்புக்கு அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குங்க ஐயா. வீட்டுல ஒரு நிம்மதி இல்ல. சரிங்கம்மா. என்ன திசை பார்த்து வீடுமா கட்டிருக்கீங்க? எனக்கு தெரியலங்கம்மா. என்ன திசை பார்த்து வீடுமா கட்டிருக்கீங்க? எந்த திசை பார்த்த வீடு, என்ன ஃபேசிங்ல வீடு கட்டி? வடக்கு திசை பார்த்த வீடுங்களா? வட மேற்குல கழிவறை அமைச்சிருக்கீங்களாமா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வணக்கம். நீங்க வட மேற்குல கழிவறை அமைச்சிருக்கீங்களா? ஒட்டி அமைப்புல இருக்குங்களா வெளிப்புற கழிவறை? யூடியூப் தொகுப்புகள்ல நான் கொடுத்திருக்கேன், அதை முதல்ல தனியா பிரித்தெடுங்கள். என்னைக்குமே வடமேற்கு கழிவறை வெளி கழிவறை வீட்டோடு ஜாயின் பண்ணி இருக்கிறது. வடமேற்குல படி போட்டு கீழே கழிவறை போடுறது, இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இது வந்து பாத்தீங்கன்னா கேதுவினுடைய ஆதிக்கத்தை அதிகப்படுத்தி கட்டாயமாக கடன் சுமையையும் உடல் ரீதியான பாதிப்புகளையும் ஏற்படுத்துமா. இதை கட்டாயமா நீங்கள் பிரித்தெடுத்து நீங்கள் வந்து ஈசானியத்தை சரி செய்யும் பொழுது வளமான வாழ்க்கை அடைவீர்கள். நீங்கள் சிறப்பாக இதை அடைத்து முடிக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் உள்ள அம்பிகையை, குறிப்பாக உங்களுடைய ஊருக்கு அருகாமையில பிரசித்தி பெற்ற அம்பாலாலயத்தை பௌர்ணமியில் வழிபடுங்கள். நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள்.
ஒருத்தருடைய ஜாதகத்துல வந்து புதன் எல்லாம் சரியாலனாக்கா தொழில் சிறக்காது, சுக்கரன் சரியாலனாக்கா எதுவுமே சிறக்காது அப்படின்னு தெரிஞ்சது. ஆனா என்னுடைய சந்தேகம் என்னன்னாக்க, நீங்க பரிகாரத்துல பச்சை பயிர் மொச்சை பயிர் சொன்னீங்க இல்லைங்களா, இந்த இரண்டு பயிர்களும் எப்படி எங்க ஜாதக அமைப்பு அந்த கிரகத்தையே மாத்தும் சார்? நிச்சயமாமா, இதுல பரிகாரம் அப்படின்றதினுடைய ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவமே வந்து பாத்தீங்கன்னா நேரம் அறிந்து செயல்படுவது தான். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஏழு நாட்கள் இருக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு நாளும், இப்ப உதாரணமா செவ்வாய்க்கிழமை அப்படின்னு வருதுன்னா அது வந்து செவ்வாய் பகவானுடைய கதிர்வீச்சுகளை அதிகம் பெற்றிருக்கிறது. இப்போ ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்துல செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த செவ்வாய்க்கிழமையினுடைய இயற்கையான கதிர்வீச்சை பெறும் பொழுது அவர் வந்து அங்க என்னாகிறார்னா நலமடைகிறார். இப்போ உதாரணமா புதன்கிழமை அப்படின்றது வந்து புதனுடைய அம்சம், அதுல குறிப்பா அந்த புதன் ஹோரை அப்படின்னு வரும்பொழுது புதன் வந்து உச்சம் பெறக்கூடிய தன்மை. அப்போ இந்த இடத்துல அந்த புதன்கிழமை புதன் ஹோரை காலை நேரத்துல வழிபாடு, அப்போ இந்த வழிபாடு அப்படின்றது நமக்கு என்ன ஆகுதுன்னா இயற்கையிலேயே என்ன ஆகுதுன்னா புத பகவானை நமக்கு ஆக்டிவேட் பண்ணுது. அப்ப புதன் வந்து ஆக்டிவ் ஆகும் பொழுது, அதாவது நல்ல ஒரு விஷயத்தை பண்ணிக்க புரிஞ்சுக்கணும், நாம எந்த இறைவனை வழிபடுகிறோமோ அந்த கிரகத்தின் கதிர்வீச்சுகள் தனியே பிரிக்கப்படுகிறது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பரிகாரம் செய்வதனுடைய முக்கியத்துவமே அதுதான். அப்போ புத பகவான் ஒருவருக்கு கேதுவாலோ சனியாலோ தொடர்பு பெறும் பொழுது அங்க புதன் கெட்டு போறார். அப்ப பர்டிகுலரா நம்ம புதன் ஹோரையில நம்ம பண்ணும் பொழுது அந்த இடத்துல புதனுடைய பார்வை தனியே பிரித்தெடுக்கப்படுகிறது. எப்படி? இந்த சனி கேதுவினுடைய பிடியிலிருந்து புத பகவான் விலகுகிறார். அப்படி விலகும் பொழுது தன்னுடைய பிறவி பயனால பாதிக்கப்பட்ட அந்த புதன் இயற்கையாக செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தின் மூலம் அவர் வந்து வலுவடைகிறார். இதுதான் அதனுடைய அடிப்படையான உண்மைமா. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? மேடம். ஹலோ மேடம். வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம். அம்மா இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பூபதி மேடம். சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. பூபதி, திருச்சி இருந்து கால் பண்றேங்க மேம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க உங்க சந்தேகம் என்னம்மா, கேளுங்கம்மா. சார், நாங்க இது மாதிரி வாடகை வீட்டுல 4 வருஷமா இருக்கோம் சார். எங்களுக்கு வாசுபடி ஒரு வீடு கூட அமையலைங்க சார். எந்த வீட்டுக்கு போனாலும் ஒண்ணு எனக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருச்சுங்க சார். எங்க வீட்டுக்காருக்கு வேலை வாய்ப்பு ஒழுங்கா அமையமா போங்க சார். வீடு எந்த வீடுமே நிரந்தரமா ஒரு வீடு அமைய மாட்டேங்குதுங்க சார். சரிங்கம்மா, சரிங்கம்மா, வாஸ்துப்படி வீடு அமையாதது உங்க தவறு இல்லம்மா. என் அனுபவத்திலே இருக்கிற 80% வீடு அதே மாதிரிதான் இருக்கிறது. ஸோ நான் என்ன சொல்ல வர அப்படின்னா, நிச்சயமா உங்களுக்கு வாஸ்துப்படி வீடு கிடைக்கணும்னு அப்படி நான் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களுக்கு நல்லபடியா வீடு கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு மாதமும் அவிட்ட நட்சத்திரம் வரும். அந்த அவிட்ட நட்சத்திரத்துல காலையில செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள். நரசிம்மருடைய பாதத்தை பிடியுங்கள். ஏன்னா செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால், அதாவது செவ்வாய் சனி கேதுவோடு தொடர்பாகியிருந்தால் மட்டும்தான் ஒருவருக்கு வாஸ்து ரீதியான தவறுகள் இருக்கிறது. ஸோ அதனால நரசிம்மரை அவிட்ட நட்சத்திரத்திலும் செவ்வாய்க்கிழமையில நரசிம்மரை வழிபடுங்கம்மா. நிச்சயமா ஒரு மாதத்திற்குள்ள உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? நிச்சயமா, அதாவது நீங்க தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தஞ்சாவூர் அப்படின்னாலே அங்க அற்புத சக்தியாக புன்னை நல்லூர் மாரியம்மன் அப்படின்ற ஒரு பேராற்றல் அங்க நிறைந்திருக்கிறாங்க. இந்த புன்னை நல்லூர் மாரியம்மனை ஆயில்ய நட்சத்திரத்துல வழிபடுங்க. விவசாயம் செழிக்கும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாத நிலையையும் நிச்சயமாக அவங்க அமைத்து கொடுப்பாங்க. புன்னை நல்லூர் மாரியம்மனை ஆயில்ய நட்சத்திரத்தை தரிசனம் பண்ணி அந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய புன்னை மரத்தையும் உங்களுடைய மகளை வழிபட சொல்லுங்கள். உங்களுடைய குடும்பமும் வழிபடட்டும். நிச்சயமாக சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீங்கம்மா. வாழ்த்துக்கள். சார், தொழில் சிறக்க, தொழில் வீழ்ச்சி, இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வாஸ்து அமைப்பு எப்படி இருக்கும்? குறிப்பாக நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்க காலையில சாதாரணமா வேலைக்கு போவாங்க, சாயங்காலம் வரும்போது வேலை போயிடுச்சுப்பா, நாலுல இருந்து நீ வர வேணா வேற வேலை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க சார். இதற்கெல்லாம் காரணியாக வாஸ்து எவ்வாறு இருக்கும், தீர்வு என்ன? நிச்சயமாமா, அதாவது நான் இப்ப புதனுடைய அம்சத்தை பத்தி பேசினேன். ஒரு புதனுடைய அம்சம் தான் ஒரு வீட்டினுடைய பண வளர்ச்சியையும் இங்கு நிர்ணயம் செய்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டினுடைய வரவேற்பறை. இப்போ வீட்டினுடைய வரவேற்பு ஹால், அது கூட மக்களுக்கு புரிய மாட்டேங்கிறது ஹால். இதுல வந்து பாத்துட்டேன் அப்படின்னா
தலைவாசலை ஒட்டிய நிலையிலிருந்தே நிறைய பேர் பங்களா டைப்ல வீடு கட்டி தலைவாசல் ஒட்டிய நிலையிலிருந்தே மாடிப்படி அமைக்கக்கூடிய விதம், நிறைய நபர்களுடைய வாழ்க்கையில பெரிய வீடு கட்டியிருந்தாலும் அந்த வீட்டினுடைய முதலாளி ஹால்லையே படுத்து தூங்குற பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையுடைய நபர்கள், அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த வரவேற்பு அறையில வந்து ஏகப்பட்ட பொருட்கள், வரவேற்பு அறையிலேயே சமைக்கக்கூடிய பழக்கங்கள், வரவேற்பு அறையிலேயே நிறைய பொருளை திணிச்சு வைக்கக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும் பட்சத்துல கட்டாயமா அவர் வந்து தொழில் ரீதியாக பாதிக்கப்படுகிறார்மா. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிறு பண வரவு, அதாவது நாம ஈட்டக்கூடிய அன்றாட மாத வருமானம் நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த மாத வருமானத்திற்கான அடிப்படை பகுதியை தான் நாம தென்கிழக்காக சொல்றோம். பெரும் பணத்தை ஈர்க்கக்கூடிய பகுதி என்பது வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு. அப்போ இந்த இடத்துல தென்கிழக்கு சுக்கிரன், பெரும்பணம் வடகிழக்கு குரு, இந்த இரண்டு திசையும் சரியாக அமைந்து இதை இரண்டையுமே நாம நிலையாக அமைத்து கடன் இல்லாம வாழணும்னா அதற்கு தொன்று தொட்டு வரக்கூடிய வடமேற்கு பகுதி சிறப்பாக இருக்கணும். அதாவது வடகிழக்கு தென்கிழக்கு சிறப்பாய் அமைந்து வடமேற்கும் பாதிப்பு இல்லாம இருக்கணும். இதுதான் முழுமையான வாஸ்துவினுடைய பகுதி. இந்த வடமேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு இந்த மூன்று பகுதியையும் ஒரு வீட்டில் தவறில்லாமல் இருந்து விட்டதே ஆயின் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில நல்ல பிறவி பயனை கொண்டு அது ஜாதகமாக இருக்கும், நல்ல வீடும் அவருக்கு அமையும். ஆனா மக்கள் அதெல்லாம் விட்டுறாங்க, எதற்கெடுத்தாலும் தென்மேற்கு தென்மேற்கு, தென்மேற்குல பீரோ வச்சா நல்லா இருக்குமா, தென்மேற்குல பணம் வச்சா நல்லா இருக்குமா, இந்த மூன்று பகுதி சரியில்லாது தென்மேற்கில் நாம் ஆயிரம் விஷயங்களை வைத்தாலும் என்ன ஆகும்னா அது பாதிக்கதான்படுது. சரி, நல்ல வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா என்னுடைய அனுபவத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வரவேற்பு அறைன்னு சொல்லக்கூடிய அமைப்புல யார் ஒருவர் பூஜை அறை அமைத்திருக்கிறார்களோ, வழிபாடு வரவேற்பு அறையில் யாருடைய வீட்டில் நடக்கின்றதோ அவருடைய வீட்டுல நிச்சயமாக பண ஈர்ப்பு விதி அதிகமாக செயல்படுகிறத நான் பார்க்கிறேன். அவர் நார்மலா தான் இருக்காரு, எந்த வழிபாடும் பெருசா செய்யறதில்ல, கடவுள்கிட்ட கண்ணீர் விடுறதில்ல, ஆனா அவருடைய அறிவினுடைய தன்மை அங்கு சிறப்பாக இருக்கிறது. அதே போல சமையலறையில் பூஜை அறை அமைத்திருந்தாலும் அந்த வீட்டினுடைய பெண் ஆளுமையினால் அந்த தனி மனிதன் வளர்கிறார் என்பதும் இங்கு புலப்படும். அப்போ இந்த இடத்துல வடகிழக்கு தென்கிழக்கினுடைய ஆதிக்கத்தை முடிவு செய்வது வடமேற்கு. இந்த மூன்று பகுதி சிறப்பாக இருந்தால் ஒரு வீட்டினுடைய வளர்ச்சியும் நிச்சயமாக நலமாக இருக்கும். இது அடிப்படையான உண்மைமா? வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம், நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. கிருஷ்ணன் மேடம். கிருஷ்ணன் சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம் கிருஷ்ணன், சொல்லுங்க. சரிமா, விவசாய நிலத்துல ஏதாவது விலங்குகள் அந்த மாதிரி இறந்த விலங்குகள் ஏதாவது புதைத்து இருக்கீங்களாமா? விலங்குகள் ஒன்னும் புதைக்கலையே சார். எதுவும் புதைக்கல இல்லையா? சரி ஓகேமா. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு விவசாயம் சொல்லுங்க. விவசாயம் வந்து சார் எங்களுடைய மாமனார் அவங்க இதுல பாத்துக்கிட்டு இருக்கோம். சொந்தமான தோட்டம் கிடையாது சார். அடுத்தவங்க அவங்க கட்டுக்கு பாத்துக்கிட்டு. சரிமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு விவசாயம் செழிக்கணும், நீங்கள் வீட்டை சிறப்பாக அடைந்து முடிக்கணும் அப்படின்னா கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் இந்த இடத்துல வராக பெருமானுடைய சன்னதி, அதாவது பூவராகவர் அப்படின்ற பெயர்ல வராக பெருமான் காட்சி தரார். இந்த ஆலயத்துக்கு நீங்க என்னைக்கு போகணும் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்துல போறது ரொம்ப நல்லது. இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல அங்க போயிட்டு பூவராகவ பெருமானை வழிபட்டு விவசாயம் செழிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அந்த ஆலயத்தினுடைய திருவிழாக்கள் வந்து நடத்தப்படுது, அது பற்றின விவரங்கள் ஆலயத்திலே நிறைய கொடுக்கப்படும், அது நல்லா கவனிங்க. உங்களுடைய விவசாயத்தினுடைய செழிப்பிற்கும் அந்த ஆலயத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. வீட்டையும் சிறப்பாக கட்டி முடிப்பீர்கள், பூவராகவ பெருமான் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல அருளை கொடுப்பார். சரிங்களா? வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்க எல்லாருமே சிறப்பான அதே சமயம் செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நன்றிமா. நேயர்களே, அடியேன் வாஸ்து வாயிலாக உங்களுடைய வாழ்வில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன்.
இப்போ கோவிட் டைம் அப்படின்றதுனால டைரக்ட் அப்பாயின்ட்மெண்ட் ஜாதகத்துக்கு கொடுக்கறதில்ல, ஆன்லைனில் தான் பார்க்குறோம். இப்போ பெரும்பாலும் நான் வந்து வாஸ்து விசிட்டில் இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் நிறைய பேர் வாஸ்து ரீதியான குறைபாடுகள் இருந்து புக் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக படிப்படியாக வந்துடுவேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி எடுக்க முடியல அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புனீங்கன்னா அவங்க நிச்சயமாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நிறைய கால்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியல. ஸோ அதனால் வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்வது நன்றி என்று கூறி, மேலும் அடுத்த வாரம் நல்ல ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயங்களை உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், மறக்காம மாஸ்க் போடுங்க.